Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல மிளகு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து குக்கர்லயோ இல்ல வந்து தண்ணி கரெக்ட்டா வச்சு பொங்கல் செய்யும்போது அரிசி வந்து பழைய அரிசியா இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு, புது அரிசியா இருந்தா சீக்கிரமே வெந்துரும். நம்ம வைக்கிற தண்ணி வந்து ஒன்று பத்தாம போயிடும் இல்லைனா அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிற மெத்தடில் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நல்லாவே வேக வச்சு நம்ம சூப்பரான மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வடித்து தான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், இதனால் கொதிக்கணும். இதை வந்து வெண்பொங்கல் அப்படி இல்லைனா மிளகு பொங்கல்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தண்ணி அளவு கிடையாது. நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் நம்ம பயத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கால் கப் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுபோல் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒலை காஞ்சிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அரிசி வேக வேக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சு செஞ்சிங்கன்னா கூட அவ்வளோ தண்ணி குறையாது. தண்ணி வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லா வடியாது, சாதம் அப்படியே சொத சொதன்னு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் அதை மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சாதம் நல்லாவே வெந்திருக்கு. அந்த சாதத்துக்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். சாதம் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். இதுவே வந்து உங்களுக்கு புது அரிசினா சீக்கிரமே வெந்துடும், பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நமக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம சாதத்தை வந்து வடிக்கணும். பாருங்க சாதத்தை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி எல்லாமே நல்லா வடியணும், அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சாதத்தை எடுத்துடலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ வடிஞ்சிருக்குன்னு. இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம தண்ணி வந்து நிறையா இருக்கணும், அப்போ தான் வந்து வடித்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் பாருங்கள் நல்ல குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அரை கப் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நெய் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லாம் நல்லா உருகி சூடாகணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் நல்லா பொரியணும். மிளகு நல்லா பொரியும் போது நம்ம சாதத்துக்கூட சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால் சேர்த்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பத்து போல் முந்திரி வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் பொன்னிறமாகணும். இது கூட இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கீறிட்டு வேணால் சேர்த்துக்கலாம், காரமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் கூட நல்லா சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு நெய் பத்தலைன்னா இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான் வெண்பொங்கல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கல்யாண வீட்டில் வைக்கிற மிளகு பொங்கல் டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் KMB ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.